ஃபர்ஸ்ட் டைமா ஹேர் கட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹேர் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. கீழ் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ அழகா லேயர்ஸோட வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. வெல்கம் டு உமன் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி ஃப்ரண்ட் ஃப்ரிஞ்சஸ் அதாவது ஃப்ரண்ட் ஹேர் கட் நம்ம முன்னாடி இருக்கிற முடியை எப்படி கட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஹேர் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பின்னாடி இருக்கிற முடியும் ஃப்ரண்ட்லேயும் ஈக்குவலாக செப்பரேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்து வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹேர் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரி, அப்போ தான் ஈவனாக வரும், நமக்கு சிவி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஹேர் கட் பண்ணியிருக்கிறனால நான் வந்து இப்போ சிவி இருக்கிறேன் இந்த மாதிரி ஈக்குவலாக. ஸோ நான் இந்த ஏரியாவை எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட்டில். இந்த மாதிரி ஒரு பெரிய கொம்பை வச்சுக்கிட்டிங்கன்னா சீவிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பார்லர்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜ் கொம். ஸோ அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை மட்டும் கரெக்டாக கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இதை தவிர மீதி இருக்கிற ஏரியாவெல்லாம் அதாவது பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் மொத்தமாக கொம் பண்ணி டை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் மொத்தமாக கொம் பண்ணிக்கிறேன். பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் மொத்தமாக கோம் பண்ணிக்கிட்டேன். கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் மட்டும் தனியாக டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பின்னாடி இருக்கிற ஹேரை தனியாக டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் தனியாக டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர்ஸ் மட்டும் நமக்கு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர்லாம் மட்டும் நான் தனியாக எடுத்து கோம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நீட்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வரும். இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி கிராஸாக லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ண நேரம் உங்களோட லிப்புக்கு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. சில பேர் சின்னுக்கு கீழே கூட வச்சுப்பாங்க. நான் லிப்புக்கு கீழே வரைக்கும் இங்கே வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல சிசர் எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி இருக்கிற நல்ல ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், we are done. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரிஞ்சஸ் வெட்டிட்டோம். இப்போ நீங்கள் வந்து நீட்டாக கோம் பண்ணிக்கலாம். என்னோட ஹேர் லைன் இங்கே இருக்கு. ஸோ நான் அங்கேருந்து எடுத்து கோம் பண்ணி காட்டுறேன். இதுதான் உங்களோட சைடாக ஃப்ரிஞ்சஸ். இப்போ நம்ம நான் வந்து சிவி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்லர் எஃபெக்டில் நம்ம வீட்லேயே வந்து அழகான லேயர்டு ஃப்ரிஞ்சஸ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோதான், எவ்வளோ அழகாக லேயர்ஸோடு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஒரு நியூ லுக் வேணும். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், ஒரு வெட்டிங் போயிருக்கோம், எங்கே போயிருந்தாலும் அங்கே இருந்துட்டு நமக்கு வந்து ஐயோ டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சா டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஹேரை மட்டும் லேயர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிட்டோம்னா பார்லர் எஃபெக்டில் வீக்லியே வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு சூப்பரான லே ஆஃப் ஃப்ரண்ட் ஃப்ரிஞ்சஸ் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ.